ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன் ஹேக் ஆகியிருக்கா இல்லை நார்மலாக இருக்கா சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் மொத்தமாக கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் சொல்ல போகிறேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸில் வர சிம்டம்ஸ், அதாவது அறிகுறிகள்லாம் உங்கள் ஃபோனில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து ஹேக் ஆகியிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட லாஸ்ட்டில் உங்கள் ஃபோனை எப்படி ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ வாங்க டக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்களோட ஃபோட்டோலேருந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்கள் ஃபோனில் இருக்குது, கரெக்டாக? அதுவும் நம்மளில் சில பேர் வந்து இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு, ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்டு, அப்புறமா ஆன்லைன் பேங்கிங் பாஸ்வேர்டு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபோனில் இருக்க நோட் ஆப்பில் வந்து சேவ் பண்ணி வச்சுப்போம். ஆனால் அதெல்லாம் சேஃபாக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சேஃபே கிடையாது. ஏன்னா யாராவது ஹேக்கர் நம்ம ஃபோனை ஹேக் பண்ணிட்டா, ஸோ அந்த நோட் ஆப்பில் இருக்க நம்ம சேவ் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே அவங்களாலையும் பார்க்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பாஸ்வேர்டு எதையுமே நோட்டில் சேவ் பண்ணி வைக்காதீங்க. இது வந்து உங்களுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சிம்டம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாத ஏதாவது ஒரு புது ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட செட்டிங்கில் இன்ஸ்டால்டு ஆப்பில் போயிட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாத ஏதாவது ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிருந்தால் அந்த ஆப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ சரியான டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா டக்குன்னு போயிட்டு அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஏதாவது லிங்க்கை கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மூலயமா அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆயிருக்கலாம். ஸோ அந்த ஃபோன் ஹேக் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ரெண்டாவது சிம்டம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புது ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருந்த சில ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண புது ஆப்பை உடனடியாக அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சேஃப். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சிம்டம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து உங்கள் ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணியிருப்பீங்க. யூஸ் பண்ணாமலே உங்கள் ஃபோன் வந்து சார்ஜ் வந்து கம்மியாயிருக்கும். இதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று, உங்கள் ஃபோன் வந்து பேட்டரி சரியில்லாமல் இருந்திருக்கணும். அப்படி இல்லைனா உங்கள் ஃபோனில் உங்களுக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் இது ஒரு ஆப் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது எப்பயுமே. ஸோ அதனால தான் பேட்டரி வந்து கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல்ல உங்கள் பேட்டரியை செக் பண்ணுங்கள். அப்படி பேட்டரியில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்கள் ஃபோனை ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃப். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சிம்டம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ஃபோன் வந்து வழக்கத்தை விட ரொம்பவும் ஸ்லோவாக ரன் ஆகும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே உங்கள் ஃபோனில் வந்து உங்களுக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி திடீர்னு உங்கள் ஃபோன் ஸ்லோவாகிடுச்சு அப்படின்னா, எந்த ரீசனும் இல்லாமல் ஸ்லோவாகிடுச்சு அப்படின்னா உங்கள் ஃபோன் ஹேக் ஆகியிருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சிம்டம் என்னென்னு பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன் ஹீட் ஆகும். அதாவது நீங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணும் போதோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதோ சூடாகிறத நான் சொல்லலை. உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத போதே ஹீட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து ஹேக் ஆகி இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சிம்டம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன் வந்து தானாக ஆப்ரேட் ஆகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானாக ரீசெட் ஆகிறது, தானாக சுவிட்ச் ஆஃப் ஆகிறது, அதுக்கப்புறமா ஆப்லாம் தானாக ஓப்பன் ஆகிறது, டைப்பிங் வந்து நீங்கள் டைப் பண்ணாமலே டைப்பிங் ஆகிறது, அதுக்கப்புறம் நீங்கள் டயல் பண்ணாத நம்பருக்குலாம் கால் போகியிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் ஹேக் ஆகியிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் சிம்டம் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் உங்கள் ஃபோன் வந்து சுவிச் ஆஃபே ஆகாது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா சுவிச் ஆஃப் ஆகும். ஸோ இது வந்து உங்கள் ஃபோனோட தப்பு நினச்சி நீங்கள் இக்னோர் பண்ணுறாதீங்க. ஏன்னா உங்கள் ஃபோன் ஹேக் ஆகி இருந்தால் சுவிச் ஆஃப் ஆகாது, கொஞ்ச நேரம் பொறுத்து தான் சுவிச் ஆஃப் ஆகும். ஸோ முதல்ல உங்கள் ஃபோனை போய் செக் பண்ணுங்கள். சரி, உங்கள் ஃபோனில் ஃபால்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. அப்படி உங்கள் ஃபோனில் ஃபால்ட் இல்லை அப்படின்னா உங்கள் ஃபோன் ஹேக் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சிம்டம் என்னென்னு பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே இல்லை யாராவட்டையோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் ரெண்டு பேருக்குமே சம்மந்தமே இல்லாமல் பேக்ரவுண்டில் ஏதாவது சவுண்டோ அப்படி இல்லைனா பேசுகிறது எக்கோ கேட்டுச்சு அப்படின்னா உங்கள் ஃபோன் ஹேக் ஆகியிருக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போது தானாகவே ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகி அதில் வந்து கிளிக் ஹியர் டு வின் எ ப்ரைஸ் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே உங்கள் ஃபோன் ஹேக் ஆகிறதுக்கு ஹேக்கர்ஸுக்கு பர்மிஷன் தர மாதிரி. ஏன்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் மால் வருது டவுன்லோட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சிம்டம் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் டேட்டா பேலன்ஸை யூஸ் பண்ணிருக்கவே மாட்டீங்க, ஆனால் உங்கள் டேட்டா பேலன்ஸ் வந்து காலியாகிருக்கும். அதாவது ரொம்ப சீக்கிரமாக காலி ஆகிரும். ஸோ அந்த மாதிரி காலி ஆகுது அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து ஹேக் ஆகியிருக்கு. அதாவது ஹேக்கர்ஸ் வந்து உங்கள் டேட்டா பேலன்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சிம்டம் போகலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் வந்து திடீர்னு நிறைய ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஆட் வந்து எந்த ஆப்பில் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆட்லாம் வந்துச்சுன்னா தயவுசெய்து கிளிக் பண்ணாதீங்க, ஏன்னா உங்கள் ஃபோன் ஹேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. ஓகே, நீங்கள் இப்போ இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதை பார்த்ததுக்கப்புறமா உங்கள் ஃபோன் ஹேக் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. முதல்ல நீங்கள் வந்து வேறு ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் ஃபேஸ்புக், அது மாதிரி நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதோடய பாஸ்வேர்டு எல்லாத்தையும் மாற்றுங்க முதல்ல.
அப்புறமா உங்கள் ஃபோனில் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் அப்புறம் காண்டாக்ட்லாம் வேணும் அப்படின்னா ஒரு டிரைவில் காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் உங்களுக்கே தெரியாமல் இருந்த ஆப்ஸ் அப்புறம் இந்த மால்வேர் எல்லாமே டிலீட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி உங்கள் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது திருப்பியும் நீங்கள் பண்ண தப்பை பண்ணாதீங்க. அதாவது ப்ரைஸ் வருதுன்னு சொல்லிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாதீங்க. அன்னோன் ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க, அதாவது சர்டிஃபைட் இல்லாத ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹலோ ஹலோ, ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். பாய்.